வீடியோவில் ரேடியேஷனோட முக்கியமான டாபிக் வந்து பார்க்கலாம். டூ லார்ஜ் பேரலல் பிளேட், ரெண்டு லார்ஜ் பேரலல் பிளேட் இருக்குது. இது நடுவில் ஒரு ரேடியேஷன் ஷீல்டை வந்து வச்சுருக்கேன். பிளேட்டோட ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் 800 டிகிரி, ரெண்டாவதோட 300 டிகிரி. இதை கெல்வினுக்கு நான் மாற்றிக்கிறேன். அடுத்து வந்து எமிசிவிட்டி, இது 0.3, இதுக்கு எமிசிவிட்டி 0.6. ஷீல்டோட எமிசிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 0.06. ஓகே, இப்போ நெட் ஹீட் எக்ஸ்சேஞ்சு கண்டுபிடிக்கணும். பெர் மீட்டர் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. டெம்பரேச்சர் ஷீல்டோட T3 தெரியாது, ஏன்னா T1 T2 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா என்னென்னா ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் Q = σA T4 4. இதை வந்து என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, எமிசிவிட்டி இருக்கிறதுனால இதை வந்து எமிசிவிட்டியால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இதை எதுக்கு 1 2 போட்டிருக்கேன்னா, 1க்கும் 2க்கும் உள்ள இன்ட்ராக்ஷன் எவ்வளோ இருக்குது வித்தவுட் ஷீல்டு இல்லாமல். ஓகே, ஷீல்டு இல்லாமல் 1க்கும் 2க்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறேன். ஓகே, எமிசிவிட்டி σA T1 4 - T2 4, பவரை வந்து தனித்தனியாக போடணும் இண்டிவிஜுவலாக. அப்போ எமிசிவிட்டி எனக்கு தெரியாது, அந்த ஃபார்முலா எனக்கு எமிசிவிட்டி தெரியாது. எமிசிவிட்டி கண்டுபிடிக்கிறது ரெண்டு இதுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா, 1/1 எமிசிவிட்டி 1, எமிசிவிட்டி 2. இதை தனியாக கல்குலேட்டரில் போட்டு எமிசிவிட்டி பார் கண்டுபிடிச்சிருங்க. அந்த எமிசிவிட்டி பாரை வந்து இது கூட போட்டு என்ன பண்ணிடுங்க, மல்டிப்ளை பண்ணிடுங்க. சிக்மா ஓட வேல்யூ 5.6 × 10⁴ - 8, ஏயோட வேல்யூ எனக்கு தெரியாது, ஏன்னா பெர் மீட்டர் ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. T1 4 T2 4. இப்போ Q1 2 2லேருந்து ஏ இந்த ஏ கீழே கொண்டு வந்து இது எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணேன்னா எனக்கு வாட் பெர் மீட்டர் ஸ்கொயரில் கிடைக்கும். ஏன்னா கியூவோட யூனிட் வாட்டு, ஏரியாவோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர். இப்போ என்னதுன்னா 1க்கும் 3க்கும் உள்ள ரேடியேஷன், அதாவது இதை வந்து மறந்துடுங்க, இது ரெண்டுத்துக்குள்ளே ஹீட் இன்ட்ராக்ஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். எமிசிவிட்டி அதே தான், இங்கே 2 போட்டு நான் செஞ்சேன், இங்கே 3 போட்டு செய்ய போகிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். 1 2 3. இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை மறந்துடுங்க, 3க்கும் 2க்கும் எவ்வளவு எமிசிவிட்டி A × T3 4 ஹையர் டெம்பரேச்சர் மைனஸ் என்னது லோயர் டெம்பரேச்சர். ஓகே, 3 2 2 σA T1 4 இது டிவைடட் பை இது இது. ஓகே, இது டிவைடட் பை இது, இதோட வேல்யூஷன் என்ன பண்ணுறேன்னா பிளேஸ் பண்ணுறேன் அந்த இடத்துல. இப்போ Q1 3 Q3 2 எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அது என்ன காரணம்னு சொல்கிறேன், Q1 3 Q3 என்ன கண்டிஷன், Q1 3 Q3 2 ஈக்குவல், 1 3 3 2 ஈக்குவல். என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஃப்ளோ வந்து வருதா, பிளேட் 1லேருந்து தட்டி 2க்கு வந்து போகுது. ஓகே, அப்போ அது ரெண்டு கண்டிஷனும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேமாக வந்து இருக்கும். அதாவது 1லேருந்து எவ்வளோ இது எமிட் ஆகுதோ அதுலேருந்து இதுக்கு இதுக்கு எமிட் ஆகும். ஏன்னா இதுதான் வந்து என்னது, எமிசிவிட்டி கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஷீல்டு. அப்போ இதுலேருந்து இங்கே எவ்வளோ வாங்குதோ அதே அளவு இங்கேருந்து என்ன பண்ணும், இதோட இன்ட்ராக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்போ Q1 3 = Q3 2. ஓகே, σA T1 4 - T3 4 பை அதோட எமிசிவிட்டியோட வேல்யூ, இது என்னது 3 2 2 தானே, T3 4 T2 4 பை என்னது அதோட எமிசிவிட்டி பவர், 1/ எமிசிவிட்டினால என்னது 1/ε1 1/ε2 -1. அப்போ அங்கே 3க்கும் 2க்கும் கண்டுபிடிக்கிறதுனால 3 2, இங்கே வந்து 1க்கும் 3க்கும் கண்டுபிடிக்கிறதுனால 1 3. இதோட வேல்யூ -1, இதோட வேல்யூ -1, இதோட வேல்யூ எனக்கு தெரியும், இதோட வேல்யூ தெரியாது, இதோட வேல்யூ தெரியாது, இதோட வேல்யூ தெரியும். இதுலேருந்து என்ன பண்ணிடலாம்னா, நான் T3 கண்டுபிடிச்சிடலாமா, T3 கண்டுபிடிச்சா எனக்கு ஷீல்டோட டெம்பரேச்சர் 1000 கிடைத்து விடும். இப்போ Q1 3 எனக்கு எது தெரியாமல் இருந்தது, T3 தெரியாமல் இருந்தது, அந்த இடத்துல எனக்கு T1 தெரியும், சிக்மா தெரியும், ஏ தெரியும், இதோட எமிசிவிட்டியோட வேல்யூவும் எனக்கு தெரியும். அதை நான் தூக்கி போட்டேன்னா Q1 3 ரேடியேஷன் ஷீல்டு வச்சு 1க்கும் 3க்கும் உள்ள இன்ட்ராக்ஷன் எவ்வளோ இருக்குது, அதாவது ரேடியேஷன் ஷீல்டு தான் இன்ட்ராக்ஷன் இது, அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிங்கன்னா பார்த்துக்குவேன். அடுத்து என்னது, இது வந்து என்னது வித் ரேடியேஷன் ஷீல்டு, இது வித்தவுட்லேருந்து என்ன பண்ணும் கழிக்கணும். வித்தவுட் அப்படின்னா இந்த நடுவில் உள்ள ஷீல்டே எடுத்து விட்றேன், 1க்கும் 2க்கும் மட்டும் இன்ட்ராக்ஷன் மைனஸ் வித் ஷீல்டு 1க்கும் 3க்கும் உள்ள இன்ட்ராக்ஷன் பை என்னது வித்தவுட் ஷீல்டு 1க்கும் 2க்கும் உள்ள இன்ட்ராக்ஷன். 1க்கும் 2க்கும் உள்ளது நான் கண்டுபிடிச்சேன் ஆல்ரெடி, 1க்கும் 2க்கும் எங்கே கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த இருக்குது இது. ஓகே, இது 1க்கும் 3க்கும் உள்ளது, இதுலேருந்து இது 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 கண்டுபிடிச்சி அடிச்சு கொடுத்தீங்கன்னா அது ஃபைனல் கிடச்சிடும்.